हेलो फ्रेंड्स वेलकम टू जिम एकेडमी इतना नम्बर ड्यूरेशन चलिए पाकल इतना उंत पेज वर्दना पेज नंबर 33 ऑफ अकाउंटिंग एंड फाइनेंस फॉर बैंकर्स ड्यूरेशन को फॉर्मूला कुत्तर सिग्मा पीवी इंटू टी डिवाइडेड बाय सिग्मा पी जेएबीए पर अकाउंटिंग एंड फाइनेंस फॉर बैंकर्स वो अब सीएबीए पर एबीएम वो अब बीएफएम वो रेपर वो ड्यूरेशन चली पातम अब नम्बर बांड वो पर्चे पड़ रहा थ्री इयर्स पर्चे पड़ोकल बांडना कैरेक्टर्स अब नम्बर முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நிறைய பார்த்திருக்கோம் பார்க்காதவங்க திரும்பி போய் பாருங்க அந்த வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 3 இயர்ஸ்க்கு நம்ம பர்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்ல வந்து கூப்பன் பேமெண்ட் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ரிசீவ் பண்ற 30 ரூபாய் ரிசீவ் பண்றாருன்னு வெச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இயர்ல 30 செகண்ட் இயர்ல 30 தேர்ட் இயர்ல ஒரு 30 ரூபாய் ரிசீவ் பண்றாரு சப்போஸ் இவர் வந்து இந்த கூப்பன் பேமெண்டே வேண்டாம்னு சொல்லிறாருன்னு வெச்சுக்கலாம் இந்த கூப்பன் பேமெண்ட் 30 ரூபாய் இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படினு சொல்லிறாரு சொல்லிட்டாரு அப்படினா இந்த மெச்சூரிட்டி 3 இயர்ஸ் இதுல வந்து மெச்சூரிட்டி வந்து 1030 வரும் கடைசில இவருக்கு மூணாவது வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் 30 செகண்ட் வருஷம் 30 மூணாவது வருஷம் 1030 வரும் சோ இந்த 1030 ரூபாய் வாங்கணும் அப்படினா ஹி ஹஸ் டு வெயிட் ஃபார் 3 இயர்ஸ் இல்லையா இந்த 1030 ரூபாய் வாங்கணும் அப்படினா 3 வருஷம் வெயிட் பண்ணனும் ஏன்னா நடுவுல ரெண்டு தடவை 30 30 சொல்லி வாங்குறாரு सपोज इतमे वाणाम अब अब 1030 वो 3 इयर्स मुनाडिये इवर को वं आचुअल और 2.5 इयर्स वोकलामे 2.5 इयर्स इवर को 1030 वो सो इत 2.5 इलिया इतना ड्यूरेशन आफ द बॉन्ड ओके फ्रेंड्स आक्चुअल डेफिनेशन विना प्राब्लम रोम मुख्य आक्चुअल ड्यूरेशन ऑफ द बॉन्ड को वंदे डेफिनेशन वंदे उंगा बुक ला सरिया ला कुडुकला अंदर लगतुके कुछ कॉम्प्लिकेटेड आ रखते ओके इप्पा प्रॉब्लम पाकला प्रॉब्लम वंदे उंगलुके इदला पेज नंबर 31 ला वंदे कीला ओरु प्रॉब्लम कुडुत्तिरुकांगे बट वंदे इदुक्कु सॉल्यूशन एदुवुमे इवंगा कुडुकला सॉल्यूशन वंदे 3.99 इयर्स नु कुडुत्तांगे बट वो एपी सालव पड़े सो ई एम गोइंग टू सॉल्व दिस वन कुछ पर्टिकुलर्स वो एन फाइव इयर्स एलिए बुक एन फाइव इयर्स फेस वैल्यू ऑफ द बॉन्ड 100 कूपन रेट 12.5% रेट ऑफ इंटरेस्ट 15% ड्यूरेशन अब कटा कुछ पर्टिकुलर्स वो ड्यूरेशन कटीर अडीनल वो इन पर्टिकुलर्स अब रिडम्शन वैल्यू वो प्रीमियम सेतु को प्रीमियम 5% प्राब्लम सो रिडम्शन वैल्यू मुंदन वीडियोसल दयवसे पाती ना फेस वैल्यू ऑफ द बॉन्ड वो 100 प्रीमियम 5% अंद 5 रूपा प्लस कूपन पेमेंट वो 12.5 இதெல்லாம் ஆட் பண்ணி வரது 117.5 சோ ரிடெம்ஷன் வேல்யூ இஸ் 117.5 அடுத்து வந்து ப்ராப்ளம்க்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒன்னு போட்டுக்கோங்க இல்ல வந்து டைம் 5 இயர் பாண்ட் ஏன்னா n வந்து 5 இயர்ஸ் சோ 5 இது போட்டுருக்கேன் 1 2 3 4 5 பேமெண்ட் ரிசீவ்ட் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இவருக்கு ரிசீவ் ஆகிறது வந்து 12.5 செகண்ட் இயர்ல 12.5 ஏன்னா கூப்பன் ரேட் வந்து 12.5% போட்டுருக்கு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி பாண்ட் 100 சோ கூப்பன் பேமெண்ட் இஸ் 12.5 கூப்பன் பேமெண்ட் வந்து
100 into 12.5 by 100. So 12.5 nu vandirukku nammalku seriya 12.5 12.5 12.5 12.5 fourth year line 12.5 and for the fifth year la vandu avarku enna varudna redemption value vandu face value premium coupon moonu seithu 117.5 next vandu present value factor present value factor nu namma munadiye paathirukom eppadi calculate pandradhu nu sollite 1 divided by 1 plus 15 by 100 whole power 1 இந்த 1 எதுக்கு அப்படினா first year end ல அவர் ரிசீவ் பண்றாரு அடுத்து வந்து 1 divided by 1 plus 15 by 100 whole power 2 இது second year ன்றனால third year க்கு வந்து 1 divided by 1 plus 15 by 100 whole power 3 இது வந்து bond value calculation problemல வந்து நம்ம ரொம்ப டீடைலா பாத்துறோம் 1 divided by 1 plus 15 by 100 whole power 4 இங்க வந்து 5 இத சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 5 values வருது இந்த 5 values 1 divided by 1 plus 1 1.15 1 divided by 1.32 இது சால்வ் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் சால்வ் பண்ணி பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் எடுத்தாச்சு அப்புறம் பிவி பிவி எவ்வளவுன்னு பார்த்தோம் அப்படினா இந்த காலம் வந்து 1 னு வெச்சுக்கலாம் இது 2 3 4th 4th காலம் எப்படி வருதுன்னா 2 into 3 அதாவது பேமெண்ட் ரிசீவ்ட் எவ்வளவு கூப்பன் பேமெண்ட் ரிசீவ் பண்றாரோ அது இன்ட் பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ரெண்டே மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ வந்து பிவி சோ 0.8696 இன்ட் 12.5 0.7561 இன்ட் 12.5 0.6575 இன்ட் 12.5 0.5717 இன்ட் 12.5 0.4971 இன்ட் 117.5 சோ மல்டிப்ளை பண்ணி இந்த ஆன்சர் நமக்கு வருது அடுத்து வந்து பிவி இன்ட் டி present value into t t is for time period இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கறோம் 9.4518 into 2 8.2188 into 3 4 into 1 அதாவது என்னன்னா pv into t அப்படினா 4 into 1 இது ஆட் பண்ணி இது மல்டிப்ளை பண்ணி வர்ற வேல்யூ வந்து இது 5 into 1 5 into 58.4199 मल्टिप्ले पन्ना 292.0996 सो इतना आड पड़ी वर्द सिक्मा पीवी इतना आड पड़ी वर्द सिक्मा पीवी इंट टी ओके फ्रेंड्स सिक्मा पीवी इंट टी इत फा सिक्मा पीवी सिक्मा पीवी इंट टी रे वैल्यूस नम्बर वह अत ड्यूरेशन ऑफ द बॉन्ड ड्यूरेशन ऑफ द बॉन्ड के फॉर्मूला वो सिग्मा पीवी इंटू टी डिवाइडेड बाय सिग्मा पीवी सो इत पड़ी वर् नम वैल्यू वो 3.986 इयर्स नम्बर बुक वैल्यू वो ड्यूरेशन ऑफ द बॉन्ड इन वैल्यू कुछ 3.99 नम्बर 3.986 सो 3.986 3.99 இந்த வேல்யூஸ் வந்துட்டு இது வந்து மெக்காலேஸ் டியூரேஷன் அப்படினு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணி வரது வந்து மெக்காலேஸ் டியூரேஷன் அடுத்து வந்து மாடிஃபைடு டியூரேஷன் மாடிஃபைடு டியூரேஷனுக்கு ஃபார்முலா வந்து மெக்காலேஸ் டியூரேஷன் டிவைடட் பை 1 + r மெக்காலேஸ் டியூரேஷன் மாடிஃபைடு டியூரேஷன் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா இப்போ 1 இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு இந்த டியூரேஷன்னாலே ஒரு அப்ராக்ஸிமேஷன் தான் 1 இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு 1.3 னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கு இன்னொன்னு வந்து 1 இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு 1.1 ரெண்டுமே சரிதான் பட் வந்து எது ரொம்ப சரியான விஷயம் அப்படிን பார்த்தோம்னா 1.1 தான் 1 இஸ் அப்ராக்ஸிமேட்லி ஈக்குவல் டு 1.1 தான் நமக்கு கொஞ்சம் நல்ல சரியா இருக்குது தான் டிஃபரன்ஸ் இந்த 1.3 வந்து மெக்காலேஸ் டியூரேஷன் அப்படினா இந்த 1.1 வந்து மாடிஃபைட் டியூரேஷன் so modified duration வந்து மெக்காலேஸ் டியூரேஷன் divided by 1 + r 3.986 divided by 1 + 0.15 r வந்து 15% so இத டிரைவ் பண்ணி வரது வந்து 3.466 இயர்ஸ் மெக்காலேஸ் so மெக்காலேஸ் டியூரேஷன் 3.986 and modified duration 3.466 இயர்ஸ் இத பேஸ் பண்ணி நீங்க அடுத்த ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து இன்னொரு சம் கொடுத்திருக்காங்க இல்லனா பேஜ் நம்பர் 33 ல வந்து இன்னொரு சம் கொடுத்திருக்காங்க இத கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபார்முலா மட்டும் மாத்திங்க சிக்மா பிவி இன்டு டி டிவைடட் பை சிக்மா பிவி ஓகே फ्रेंड्स
Thank you for watching this video and kindly subscribe to Gym Academy.